ராஜ்யசபாவில் அமித்ஷா கூறியதாவது. வயநாட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன். நிலச்சரிவு குறித்து முன்கூட்டியே கேரளாவுக்கு எச்சரிக்கை விடுத்தோம். 7 நாட்களுக்கு முன்பே ஜூலை 23 மத்திய அரசு தகவல் அளித்தது. 24-25 மீண்டும் எச்சரிக்கை விடுத்தும் 27-20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும், நிலச்சரிவு ஏற்படும், மக்கள் உயிரிழக்க வாய்ப்புள்ளது என எச்சரிக்கை அளிக்கப்பட்டது. முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்பு குறித்து கேள்வி எழுப்புகின்றனர். 2014 பிறகு இந்த அமைப்புக்காக மத்திய அரசு 2,000 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது. ஆபத்தான பகுதிகளில் மக்களை வெளியேற்றாமல் பினராயி விஜயன் அரசு அலட்சியமாக இருந்ததே உயிரிழப்புக்கு காரணம். நிலச்சரிவு ஏற்படும் என தெரிந்ததும் தேசிய பேரிடர் மீட்பு படையின் 9 குழுக்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டன என அமித்ஷா கூறினார். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு முன்னாள் பாஜக நிர்வாகி என திருச்சி சூர்யா சிவா கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ள இடுகையில், தமிழ்நாட்டில் உள்ள தொழிலதிபர்களை மிரட்டி திமுக பணம் பறிக்கிறது என்று அண்ணாமலை கூறலாமா? வேதம் ஓதுவதற்கு சாத்தானுக்கு தகுதி உண்டா? அண்ணாமலையின் செல்லப்பிள்ளை பாஜக விளையாட்டுப் பிரிவு மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அலிஷா அப்துல்லா முதலமைச்சரின் மருமகன் சபரீசன் அவர்களை சந்தித்து ஃபார்முலா ரேஸ் குறித்து உரையாடி ஆதரவு தெரிவிக்கின்றார். ஆனால் அதே கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அதை கண்டித்து அறிக்கை வெளியிடுகிறார். தனது தனிப்பட்ட ஆசைகளுக்கு நிதி வழங்க தமிழக மக்களை கட்டாயப்படுத்த முடியாது என்று கூறும் அண்ணாமலை, மோடி கபடி லீக் என்ற பெயரில் அமர் பிரசாத் ரெட்டி செய்த ஊழல் முறைகேடுகளும் பொதுநல ஆசைகளுக்காக செய்யப்பட்டதா? அமர் பிரசாத் ரெட்டி மீது கை நீட்டி எடுத்த நடவடிக்கைகள் என்ன? தமிழ்நாடு பாஜகவினரால் மிரட்டப்பட்ட தொழிலதிபர்கள் லிஸ்ட் வேண்டுமா? இந்திய அளவில் அமலாக்கத்துறையை ஏவி பின்னர் தேர்தல் பத்திரத்திற்கு பணம் வசூலிக்கப்பட்ட கதைதான் ஊரே நாறியது. குற்றம் சாட்டுவதை விட தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வாங்குவதை பற்றி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா என பதிவிட்டுள்ளார். தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி கடந்த 2021 செப்டம்பரில் பொறுப்பேற்றார். அதற்கு முன்பு நாகாலாந்து கவர்னராக இருந்தார். இவரின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைகிறது. இதனால் இவருடைய பதவி நீட்டிக்கப்படுமா அல்லது வேறொருவர் புதிதாக நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுபற்றி முதலமைச்சர் ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, நான் ஜனாதிபதியோ பிரதமரோ இல்லை என பதிலளித்தார். மேலும் அவர் கூறியதாவது, வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக கேரள முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறேன். கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படுகிறது. வயநாட்டிற்கு தமிழகத்திலிருந்து மருத்துவ குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. ராகுல் மீதான சாதி ரீதியிலான தாக்குதல் குறித்து இப்போது கருத்து கூற முடியாது என அவர் கூறினார். பெண் போலீசாரை பற்றி அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது கோவை போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த நிலையில் நீலகிரி போலீசாரும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின்னர் அவரை நேற்று முன்தினம் ஊட்டி கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். பின்னர் அவரிடம் விசாரணை நடத்த போலீஸ் காவலுக்கு அனுமதி கேட்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் ஒரு நாள் காவல் எடுத்து விசாரணை நடத்த போலீசாருக்கு அனுமதி அளித்தனர். அதன்படி சவுக்கு சங்கரிடம் விசாரணை நடத்திய போலீசார் நேற்று மாலை மீண்டும் அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். பின்னர் அவரை சென்னை சிறையில் அடைக்க போலீசார் அழைத்து வந்தனர். இந்த நிலையில் வயிற்றுவலி என கூறி சவுக்கு சங்கர் மயக்கமடைந்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து இன்று மதியம் 12:30 அளவில் சவுக்கு சங்கர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அப்போது மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சிகிச்சை முடிந்ததும் மீண்டும் காவல்துறை வேனில் ஏறுவதற்காக சவுக்கு சங்கர் வந்தார். அப்போது வேனில் இருந்தபடியே, என் கைதுக்கு உதயநிதி தான் காரணம், உதயநிதி உத்தரவின் பேரில் என் மீது மீண்டும் மீண்டும் போய் வழக்கு போட்டு கைது செய்து வருகின்றனர் என தெரிவித்தார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.